வெல்கம் டு ஹனுனாஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் தந்தூரி. அதாவது நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே வீட்டில் நம்ம ஃப்ரைங் பேனில் எவ்வளோ ஈஸியாக அதை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அது தந்தூரி அடுப்பு அதெல்லாம் வச்சு செய்யணும்னு இல்லை, நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் அப்படி செய்வாங்க, நம்ம வீட்லேயே அதே ஸ்டைலில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு மஷ்ரூம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மேலே உள்ள டார்க்காக இருந்ததுனால மேலே உள்ள ஸ்கின்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அது ப்யூர் ஒயிட்டாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் கெட்டியான தயிர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வந்து 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஜீரகத்தூள், அப்புறம் 2 பிஞ்ச் அதாவது 2 பிஞ்ச் அளவுக்கு ட்ரை மேங்கோ பவுடர் அதாவது ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க அது, அதுக்கப்புறம் 2 பிஞ்ச் அளவு சாட் மசாலா, அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மிக்ஸ் பண்ண பேஸ்ட்டு கூட மஷ்ரூமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சிடலாம். ஃப்ரீசரில் இல்லை, நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லது செட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருந்ததுனால நான் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன், சின்ன சின்னதெல்லாம் முழுசாகவே வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா பேம்பூ ஸ்டிக், அது பன்னீர் டிக்காலாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்டிக்கு தான் இது. இது வந்து ஆன்லைன்லலாம் கிடைக்குது, இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் கூட இது கிடைக்குது. இதில் தான் நம்ம வந்து இந்த தடவை இப்போ செய்ய போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு இதை வந்து நம்ம இதில் இது பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிக்குக்குள்ளே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சின்ன ஸ்டிக்னால ஒருத்துக்கு 4 இது பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரையிங் பேனில் நம்ம ஆயில் சேர்த்தாச்சு, அதை நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் இதில் வந்து இந்த நம்ம குத்தி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை வந்து இதில் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 4 பக்கமே நல்லா குக் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக திருப்பி வச்சுக்கலாம், ஒவ்வொரு சைடும் திருப்பி வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ண தேவையில்லை. இது ஒவ்வொரு பக்கமாக நம்ம லைட்டாக அப்படி திருப்பி திருப்பி விட்டு நல்லா நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் அதிகமாக தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு இதுக்கு மேலே தடவுறது கூட நம்ம அந்த ப்ரஷ்ஷை வச்சு கீழே அதில் இருக்கிற ஆயிலே லைட்டாக டச் பண்ணி இது மேலே ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம உங்ககிட்ட குக்கிங் சார்கோல் இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கோகோனட் ஷெல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா செரட்டை துண்டை தான் நான் வந்து நல்லா தீயில கங்காக்கியிருக்கேன். இதை ஒரு கிண்ணத்துக்குள்ளே வச்சுருக்கேன். இது மேலே கொஞ்சமாக கீ விட்டுருக்கலாம், கீயோ இல்லை ஆயில் எதுனாலும் விட்டுக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிடுங்க, உடனே க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ பாருங்கள் ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்கணும், ஆனில் இருக்கக்கூடாது. இப்போ நல்லா அது குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்தா தான் நம்மளுக்கு ஒரிஜினல் தந்தூரி மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க ஆஃபில் தான் இருக்குது. இப்போ 3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் 3 மினிட்ஸ் நல்லா சூப்பரான ஸ்மெல் வருது, தந்தூரியோட ஸ்மெல்லு. அவ்வளோதான் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு நான் க்ரீன் சட்னியோட சர்வ் பண்ண போகிறேன். க்ரீன் சட்னி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா ஒரு சின்ன பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, புளி, உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஹனுனாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.